எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல உலகில் உள்ள அனைத்து சகோதர சகோதரி ஆத்மாக்களுக்கு கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், வில் தி சன் எக்ஸ்ப்ளோட், சூரியன் வெடிக்குமா? நம்ம ராஜயோகம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம வாழ்றது வந்து ஒரு கல்பம்ன்றது வந்து 5000 வருஷம். இந்த மாதிரி எத்தனையோ 5000 வருஷம் கோடிக்கணக்கான வாட்டி நடந்து முடிஞ்சிச்சு, இனி கோடிக்கணக்கான வாட்டி நடக்கும். இது இன்ஃபைனைட் சைக்கிளாக போயிட்டுருக்கு. அதாவது இந்த நாடகம் நிற்காது. இது ராஜயோகம் சொல்லிக் கொடுக்க கூட படிப்பினேன். ஒரு ஆத்மா யூடியூப் கமெண்ட்ஸில் என்ன போட்டாங்கன்னா, நான் சயின்ஸோட டெவலப்மெண்ட்ஸ் நிறைய படிச்சுட்டு வரேன், அதில் வந்து சூரியன் வந்து வெப்பமாயிட்டே இருக்குது. சூரியன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிங்கன்னா, அதில் ஹீலியம்னு ஒரு கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும், அதனால் வெப்பம் உருவாகும், அது மீண்டும் ஹீலியமாக ப்ரொடியூஸ் பண்ணும், அதுவே தான் அதுக்கு சுழற்சி முறையில் அது எரிஞ்சினே இருக்குது. எனக்காவது ஒரு நாள் அது வந்து ஆஃப் ஆகிடும், ஒரு நாள் அது இல்லாமல் போயிடும். அப்போ சூரியனே இல்லாத ஒரு சோலார் சிஸ்டம் இருக்க முடியாது. அப்போ என்றைக்காவது ஒரு நாள் அது ஒரு தி எண்டு கார்டு போட்டுரும், இப்படிலாம் சயின்ஸ் சொல்லுது. இத்தனை 1000 வருஷத்துக்கு அப்புறம் சூரியன் வெடிச்சிடும் இப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி ராஜயோகத்தின்படி இந்த கல்பம் தொடர்ச்சியாக போயிட்டுருக்கும்னு சொல்லிட்டு இருக்கீங்க இப்படின்னு ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்கள் சயின்ஸை மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த கேள்வியெல்லாம் நியாயமாக தெரியும் நமக்கு, ஓகேவா? இப்போது இதெல்லாம் ஏன் நம்புகிற மாதிரி இருக்குது? இப்போ சூரியன் ஒரு நாள் விடிச்சிருன்ற மாதிரி நம்புறதுக்குன்னா, சூரியனும் ஒரு ஸ்டார் தான். சில ஸ்டார்ஸ் அவங்க ஸ்டடி பண்ணியிருக்காங்க சயின்ஸ் படி, எல்லா ஸ்டாருமே என்ன பண்ணும், எனர்ஜி எமிட் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஓகேவா? அது பேர்ன் ஆகிறதுக்கு எனர்ஜி நின்றுடும். திடீர்னு ஒரு நாள் வந்து அது பேர்ன் ஆகிறதுக்கான ஃபியூவல் இல்லாத மாதிரி அதுவே நின்றுடும். அதுதான் நம்ம டார்க் ஸ்டாரு, ஒரு டெக்னிக்கல் டேர்மில் சொல்கிறாங்க, ஓகேவா? நான் கரெக்டாக சொல்கிறேன்னு தெரியல. பிளாக் ஸ்டாருன்னு சொல்கிறாங்க, பிளாக் ஹோல் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இப்படி சயின்ஸில் நிறைய விளக்கங்கள் கொடுக்குறாங்க, ஓகேவா? ஸோ இப்படி சில ஸ்டார்ஸ் ஆகும்போது சூரியனும் ஒரு ஸ்டார் தான், கரெக்டாக? அப்போது வேறு ஸ்டார்ஸ்க்கு இந்த மாதிரி டக்குன்னு டார்க் ஸ்டார் ஆகும்போது, ஒரு நாள் அதோடைய வெப்பமயம் நின்று போக முடியும் போது, சூரியன் ஒரு ஸ்டார் தானே, இப்போ அதுக்கும் ஒரு லைஃப் ஸ்பேன் ஒன்று இருக்கும்ல, 1000 கோடி வருஷங்கள் ஏதோ ஒரு கணக்கு சொல்கிறாங்கல்ல, அதுக்கப்புறம் அது ஒரு முடிவுக்கு வந்து தானே ஆகணும். அப்போ அது ஒரு நாள் நீந்துரும்ல. அப்படி நீந்துச்சுன்னா சூரியன் இருந்தால் தான் பூமியில் ஜீவராசிகள் வாழவே முடியும். அப்போ பூமியில் வாழ்க்கை வந்து ஒரு நாள் பிரளயம் மாதிரி தி எண்டு கார்டு போட்டுருவாங்கல்ல. இதுதான் இந்த கேள்வி உருவானதுக்கான காரணமாக இருக்க முடியும். இப்போ நம்ம ராஜயோகத்துக்கு வரும். ராஜயோகத்தில் பரமாத்மா சொல்கிறார், 3 விஷயம் அவர் சர்டைனாக சொல்கிறார், அதாவது இதுதான் கட்டாயம், இப்படி தான் இருக்குது அப்படின்றார். அதாவது ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மா, அதாவது இறைவன், உலகம் அவரை தான் அல்லா, ஜஹோவா, காட், சிவா அப்படின்னு என்றைக்குமே இருக்கார். நம்ம 800 கோடி ஆத்மாக்கள் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ட்ராமாவில் நடிக்கிறவங்க, இந்த 800 கோடி ஆத்மாக்களும் எப்பவுமே இருக்கும், ஓகே? நமக்கும் அழிவு கிடையாது, ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. நம்ம எடுத்து நடிக்கிற இந்த உடலுக்கு தான் அழிவு, ஓகேவா? ஸோ இந்த உடல் விட்டுட்டோம்னா அடுத்த ஒரு உடல் எடுப்போம். ஆத்மா உயிரோடு இருக்கிறதா தான் வேற ஒரு உடல் எடுத்து நடிச்சு போயிட்டே இருக்கு. அதேமாதிரி இந்த நாடகம் எப்பவுமே இருக்கு. இது இப்படி தான் பரமாத்மா ஸ்டார்ட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ நம்ம ஆத்மா இந்த உடலை ஏக்கிட்டு இருக்கல, அது உயிரோடு இருக்கிறதா தான் நம்ம எல்லாமே எங்கேயோ பூமியிலே இருக்கும். நான் சின்ன பையனாக இருக்கும்போது இந்த மகாபாரதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அதில் என்ன கடைசியாக வருவோம், கடைசியாக பார்த்தா யுதிஷ்டன் மலை மேலே ஏறி போகும்போது வானத்துலேருந்து ஒரு வண்டி வரும், ரதம் வரும், உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு கூட்டு போகுது. பிரளயம், அதான் தி எண்டு கார்டு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். உலகத்தில் ஜீவராசியிலே கிடையாதுன்ற மாதிரி முடிக்கிறாங்க மகாபாரதத்தை. அப்போ நீங்கள் நல்லா எப்படி இருக்கோம், இன்றைக்கி பூமியில் 800 கோடி ஜனத்தொகை எங்கேருந்து வந்துட்டோம்? ஏன்னா மகாபாரதம் சொல்கிறது முடிஞ்சிச்சுன்னு. அப்போ அது ஒரு கதை தான், இந்த கதையில அப்படி முடிச்சிருக்காங்க. இல்லைனா நீங்கள் அதே மாதிரி எல்லா கல்பத்திலையும் இந்த 2036 போல் இந்த விநாசம் ஏற்படும். 99.99% மக்கள் இறப்பாங்களே தவிர 100க்கு 100 அழிவு ஏற்படாது. 100க்கு 100 அழிவுக்கு பேர் தான் பிரளயம். இந்த பிரளயம் நடக்கவே நடக்காது. பாரதத்தில் மட்டும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, 10-20 லட்சம் மக்கள் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து மீண்டும் சத்தியுகத்தினுடைய ஸ்தாபனை தொடங்கும், திருப்பி சத்தியுகம் ஸ்தாபனை ஆகும். இந்த கல்பம் ரொட்டேட் ஆகிட்டே தான் இருக்குமே தவிர நிற்கவே நிற்காது. நம்ம ஆத்மாக்களோட வீடு சாந்தி தாமும். ஸோ 800 கோடி ஆத்மாக்கள் இருக்கோம்னா, இந்த விநாசம் ஆகும்போது பரமாத்மா நேரடியாகவே வந்து 800 கோடி ஆத்மாவில் கொசு கூட்டம் மாதிரி வீட்டுக்கு தீர்வு கூட்டு போயிடுவார். இதை தான் பைபிள் வந்து ஜட்ஜ்மெண்ட் டேன்னு சொல்லுது, புரியுதுங்களா? ஸோ இது ரொட்டேட் ஆகிடும். எப்படி ஆத்மாவுக்கு அழிவில்லையோ இந்த நாடகத்தில் பாருங்களேன். நம்ம ஒரு நாடகம் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கெப்பாசிட்டிக்கு என்ன பண்ணுவோம், ஒரு ஹால் எடுப்போம், ஒரு ஸ்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணுவோம், அங்கே கண்ணாமனால் லைட்டெல்லாம் செட் பண்ணி வைப்போம். இவ்வளோ தான் நம்மளால் பண்ண முடியும், கரெக்டாக? மனிதனால் பண்ண முடிஞ்ச சக்தி இவ்வளோ தான். ஆனால் இறைவன் இந்த நாடகத்தையே நடத்துகிறது வந்து பூமியில் நடத்துகிறார்.
அப்போ இந்த பூமிக்கு பகல்ல வெளிச்சத்துக்கு பேர் சூரியன், ராத்திரிக்கு வெளிச்சத்துக்கு பேர் சந்திரன். அவ்வளோதான் அவர் சொல்கிறார், அவ்வளோதான் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம தான் பக்தியில் வந்து சூரியனையும் கடவுளாக பார்க்குறோம், சந்திரனையும் கடவுளாக பார்க்குறோம், இந்த நவகிரகங்களையும் கடவுளாக பார்க்குறோம், பஞ்ச தத்துவங்களையும் கடவுளாக பார்க்குறோம், நம்ம தான் பார்க்குறோம். ஆனால் இறைவன் ஒருத்தர் தான், அவரை தான் உலகம் அல்லாஹ் ஜஹோவா காட் சிவான் வேறு வேறு பேரை கூட்டுது. அப்படி நிறைய கடவுள்லாம் கிடையாது, நம்ம நினைக்கிற மாதிரி நிறைய கடவுள்லாம் கிடையாது, ஒரே கடவுள் தான், அவருக்கு பல பேர், அவ்வளோதான். சரிங்களா? எப்படி இந்த ஆத்மாவுக்கு அழிவு இல்லையோ அதே மாதிரி இந்த நாடகம் அப்படி செட் பண்ணியிருக்கு, இந்த சூரியனுக்கும் அந்த ப்ராப்ளமும் இருக்கார். புரியுங்களா? இந்த வேற ஸ்டார்ஸ் காட்டுறாங்களா வானத்தில் கிடைக்கூடிய நட்சத்திரங்கள், அதுக்கு வந்து இந்த டார்க் ஸ்டார், பிளாக் ஸ்டார்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த எரியக்கூடிய கெப்பாசிட்டி போயிடும், இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இதை பார்த்து தான் சயின்ஸ் இப்படி சொல்லுது. இந்த ட்ராமா அமைப்பே பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரியலாகவே பார்த்தீங்கன்னா பஞ்ச தத்துவங்கள் கோரமாடுது. பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையினா ஒரு மழையை பார்த்து இப்போ தான் கொஞ்சம் ரிலீஃப் ஆயிருக்கு. இனி போக கூட பார்த்தீங்கன்னா அந்த பஞ்ச தத்துவங்களும் வச்சு செய்யும் மனுஷனை. இதை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணுறோம், சூரியன் இதாகிடுமோ அப்படி ஆகிடுமோ அப்படின்னு யோசிக்கிறோம். இப்போ ஓசோனில் ஓட்டை விழுந்துச்சு, மக்கள் நேரடியாக அந்த ரேடியேஷன் வாங்குறாங்க, அல்ட்ரா வயலட் ரேடு அப்படி இப்படி யூவி ரேஸ் அப்படி இப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. ஆனால் இந்த ட்ராமா எப்படின்னா, 5000 வருஷத்தில் 2500 வருஷம் சத்தியுகம் திரேதாயகம் பூமியில் நடந்துட்டு இருக்கும்போது இது வசந்த காலமாக இருக்குது. இந்த 12 மாதம் சொல்கிறேன், ஜனவரி டு டிசம்பர். அதில் வந்து ஒரு வேளை ஜனவரி நல்ல மாதம்னு வச்சுக்கோங்களேன், 12 மாதத்தில் நல்லா வாழக்கூடிய கண்டிஷனில் ஜனவரி இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 12 மாதம் ஜனவரி இருந்தால் எப்படி இருக்கும், அதுதான் வசந்த காலம். அப்படி தான் 2500 வருஷம் இருந்தது. அடுத்த 2500 வருஷம் தான் மனிதன் இந்த விகாரங்கள்லாம் போக ஆரம்பிக்கும் போது, அவன் ஆசைகள் அதிகமாகும் போது, நிறைய தவறுகள் செய்யும் போது இந்த உலகத்தை வந்து ஒரு மாதிரி மிஸ்யூஸ் பண்ணி இந்த லட்சம் கொண்டு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் அது இது எல்லாமே இந்த விநாசம் ஆகும்போது பூமி திருப்பி ரீசெட் ஆகிடும். புரிஞ்சுங்களா? ரீசெட் ஆகும்போது ஓசான்லாம் கரெக்டாக ஆகிடும், எல்லாமே பர்ஃபெக்ட் ஆகிடும், வசந்த காலம் ஆகிடும், அதோட அதோடைய ஆக்சிஸ் இருக்கிற பூமி இப்படி சுற்றுற ஆக்சிஸ் வந்து கொஞ்சம் திரும்பிடும், எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். என்னென்ன வேற ஒரு விஷயம் புரிஞ்சுக்காங்களா, மனிதன் வந்து வேற்று கிரகங்களில் போய் தங்கிடுவோம் அப்படிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் 2036 என்னென்ன பண்ணுறானோ அவ்வளோதான் தெரிச்சு புரிஞ்சுக்காங்க. இந்த 2036 மார்ஸ்க்கு போயிட்டான், நெப்டியூனுக்கு போயிட்டான், ப்ளூட்டோக்கு போயிட்டான், ஏதாவது சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோ, ஜூபிட்டர் போயிட்டான்னு எப்படி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், இதுக்குள்ளே மனிதன் 2036 பண்ணால் அது ஒரு முயற்சி, அவ்வளோதான். ஆனால் அதுக்குள்ளே அங்கே போய் தங்கிடுவான், அங்கே போய் ஃப்ளாட் போட்டுருவான் அப்படின்றதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. இது சயின்ஸ் கொடுக்குற விளக்கங்கள், அவ்வளோதான். எல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன், எல்லா 5000 வருஷம் இது தான் நடக்கும். எல்லா 5000 வருஷம் வரும்போது இந்த சமயத்தில் இப்படி தான் சொல்லுவாங்க, சூரியன் வெளிச்சிரும், சூரியன் கொஞ்ச நாள் தான் இருக்கும், ஓகே மனிதன் இந்த பூமியே இருக்காது, அதனால் வேற கிரகங்களை போய் தங்க ஆரம்பிச்சிருவான், இந்த மாதிரி கதைகள் பேச்செல்லாம் வரும். 2036 அதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டுருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு வினாஷ் ஆகிடும், திரும்பி சத்தியகோத்திரம் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? நம்ம இந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு ஆத்மா கேள்வி கேட்பாங்க, நம்ம யூடியூப்பில் ஒரு கமெண்ட் போடுவோம், ஒரு வீடியோ போடுவோம், அது உலகம் ஃபுல்லாக பார்க்கும். இவ்வளோ தான் விஷயமே. சரிங்களா? எதுக்கும் கவலைப்படாதீங்க, இந்த கல்பம் முடிய போகிறது இல்லை, கல்பம் கண்டினியூஸாக போயிட்டு தான் இருக்க போகுது. சூரியனுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்லை, சந்திரனுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல, இந்த ட்ராமாவுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்லை, இந்த ட்ராமா ஸ்மூத்தாக போயிட்டு தான் இருக்க போகுது. மீண்டும் ஒரு முறை உலகில் உள்ள அனைத்து சகோதர சகோதரி ஆத்மாக்களுக்கு கிறிஸ்மஸ் நாள் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.